இடைவெளி தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மற்றைய பிரமுகர் பகுதியோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் இன்ஸ்டிடியூட் ஃபார் மார்ஷல் ஆர்ட்டினுடைய நிறுவனரும் பேராசிரியரும் டாக்டர் தனராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கின்றீர்கள்? காலை வணக்கம், நல்லா இருக்கு. நிச்சயமாக நல்ல சுகமாக இருக்கின்றோம். புது வருடம் தொடர்ந்து இன்றைக்கு தான் நான் உங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். அதே மாதத்தில் இருந்து கொண்டோம். சுகமாக இருக்கும்போது ஞாபகம் இன்றைக்கு நேர்களுக்கு சுகமாக இருப்பதை பற்றி கொஞ்சம் நாங்கள் கதைக்கலாம். ஒன்று நிச்சயமாக நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து நாங்கள் இந்த பற்சிகிச்சை தொடர்பாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதாவது வந்து இந்த பற்களை வந்து சுத்தமாக வைத்திருக்கிறதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்றதுனால் ஒரு மனிதனுடைய உடல்ல உள்ள ஆரோக்கியத்தில், உள்ள ஆரோக்கியத்துக்கு வந்து உடலுக்குள்ளே எங்களுக்கு இருக்கிற ஆரோக்கியத்தில் இந்த பல் வந்து முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்துது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பற்களை சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கு தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை நல்ல கூறுங்கள். மிக அருமை. பொதுவாக நேர்களுக்கு ஒன்று தெளிவுபடுத்த வேண்டும், பல் அழகு என்பது வேறு, சுத்தம் என்பது வேறு. நாங்கள் பல் அழகாக வைக்க போகிறோம், ஆனால் சுத்தமாக இருக்கிறன்றா கேள்விக்குறியாக இருக்கு. முதல்ல சுத்தம் தேவை, அழகு என்பது ரெண்டாவது பட்சம். இப்போ சுத்தமாக இருக்கிறன்றா முக்கியமாக வந்து பற்களை துலக்க வேண்டும், மினுக்க வேண்டும், பல்ல ப்ரஷ் பண்ணணும். அப்போ எந்த நேரம் பல்ல ப்ரஷ் பண்ணலாம்? காலையிலையா, பின்னேரமா, ஒரு நேரம் போதுமா, இல்லை மூணு நேரம் செய்யணுமாண்டா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் போவோம். சுருக்கமாக பல் மினுக்கிற முக்கியமாக காலையிலையும் இரவும் மிக முக்கியம். அதுவும் காலையில் என்றக்கும் சில கேள்வி வரும், சாப்பிட்ட பிறகா சாப்பிட முதலாண்டு? இப்படி பார்க்கும்போது முக்கியமாக சாப்பிட முதல் கட்டாயமாக பல்லி மிளக்க வேண்டும். என்னென்னா இரவு நீங்கள் படுத்து எழும்போது பாக்டீரியாலாம் வாலி இருக்கும், அப்படி அதை சுத்தப்படுத்தி விட தான் சாப்பிட வேண்டும். சாப்பிட பிடித்த பிறகு திருப்பி இங்கே டூத்பேஸ்ட் போடாய் கூட அந்த ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் வாயை சுத்தப்படுத்தலாம். ஏன்னா பற்களில் அந்த உணவு துணிக்கைகள் தங்கிவிடக்கூடாது, அது முக்கியம். தங்கும் போது வாய்க்குள்ளேயே பாக்டீரியா இருக்குது, வெளியிலேருந்து வராது கிருமிகள். அந்த கிருமிகள் வந்து வாய்க்குள்ளே தொழிற்பட்டு பல்களை அது இந்த பழத்தை இழக்க செய்யும். எனவே பல் மினுக்குவது முக்கியம். சாப்பிட பிறகு அட்லீஸ்ட் பல் மினுக்க முடியவில்லைன்னா வாயை தண்ணி எடுத்தாலும் கொப்பளிக்க வேண்டும். முக்கியமாக இந்த ஸ்வீட்ஸ், சாக்லேட்டில் சாப்பிட்டா உடனே வாயை கழுவ வேண்டும். ஏன்னா கொஞ்சம் தங்கும்போது கூட அந்த பாக்டீரியா அட்டாக் உடனே தொடங்கி விடுகின்றது. எனவே அது என்னமில்ல பாய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்சூத்து என்ற மாதிரி ஒரு சாந்தம் இருக்கிறது. ஆகவே மார்னிங்கும் நைட்டும் கட்டாயம் பல் மினுக்க வேண்டும். இரவு வந்து பல் மினுக்கிற பிறகு நிச்சயமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதான் நீங்கள் ஜூஸ் குடித்தா கூட திருப்பி பல் மினுக்க வேண்டும். இல்லை அந்த ஜூஸுக்கு துணிக்கைகள் அந்த இனிப்பு தங்கும்போது திருப்பி இரவிரவாக பாக்டீரியா அட்டாக் தருவாங்களாம். மற்றவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாரா இரவில் எலும்புறையாக இருந்தால், நடிச்சாமல் எலும்புறையாக இருந்தால், டாய்லெட் போகிறதா இருந்தால் கூட ஒரு வாயை திருப்பி கொப்பளிக்கிறது நல்லா. ஏன்னா வாயிலுக்கு கிருமிகளை கழுவி விட்டுருவீங்க, அப்படி எலும்புனா. அதுக்காக எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை, எலும்புனா. ஆகவே பல் மினுக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டும், இந்த ரெண்டு விரலால் மட்டும்தான் பிடித்து பல் மினுக்க வேண்டும். இப்படி பிடிச்சி தேய்க்கக்கூடாது. இப்படி போகும்போது எங்களோட எனாமல் எல்லாமே தேஞ்சி சென்சிட்டிவிட்டி வேண்டு வராது. சென்சிட்டிவ் போது ஏதாவது குடிக்கும்போது சாப்பிடும்போது பல் கூசல் ஏற்படுகின்றது. இது காரணம் வந்து முதல் காரணம் அழுத்தி தேய்ப்பது தான். எனவே மெதுவாக நீங்கள் பல் மினுக்கும் போது இந்த மாதிரி தன்மைகள் ஏற்படாது. ஆகவே மெதுவாக பல்லை மினுக்கி திருப்பி கீழேருந்து மேலே உள்பக்கமாக மினுக்கி அதோட கை மாற்றி மினுக்குங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கின்றதுண்டா, உங்களோட பிரெயினோட திறமை வந்து கூட்டுறீங்க. இப்போ நாங்கள் இப்போ ஒரு பக்கம் பிரெயின் மட்டும்தான் ஸ்டிமேட் ஆகி வேலை செய்கின்றது, மற்ற பக்கத்தில் இது வந்து ஸ்டிமேட் பண்ணப்படாது. ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி செய்யும் போது உங்களோட அறிவு திறமை கூடுகின்றது, அதோட பல்லும் சுத்தமாகின்றது. ஏன்னா பல்லு ஒரே அலாயமெண்டில் இருப்பதில்லை, வேறு வேறு ஷேப்பில் இருக்கின்றது. இதை நீங்கள் எல்லா பக்கம் திரும்பும் போது எந்த துணிக்கும் தங்காயும் பல் க்ளீனாக இருக்கும். பல் நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எப்படி என்றால் எல்லா சந்தோஷமும் அடிப்படை காரணம் வந்து சாப்பாடு, ரசித்து சுவைச்சு சாப்பிட வேண்டும். இந்த பல் இல்லாத போது ரசித்து சுவைச்சு சாப்பிட்றது இருக்காது, அது போக சந்தோஷம் பாதிப்படையும். எனவே பல்லுக்கு முக்கியமாக இவ்வளோ தான் பயன்படுத்த வேண்டும். நிச்சயமாக அதே மாதிரி இந்த உடற்பருமன் அப்படின்னும் பொழுது எல்லோருமே எதிர்நோக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உடம்பு வைக்க வலிக்கிட்டால் எப்படி வைக்கணும்னு தெரியாமல் வச்சுட்டே போகும் அப்படி இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த உடற்பருமனை வந்து ஒரு கட்டுக்கோப்புக்கு வைத்திருக்கிறதுக்கு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன? நல்ல கேள்வி. அதுக்கு மேலே என்ன நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது உங்கள்ட்ட கேட்குறதுக்கு. இப்போ நீங்கள் எப்படி உங்களோட உடற்பருமனை கட்டுக்கோப்பில் வச்சுருக்கீங்க? நீங்கள் கொழுப்பில்லை? நான் நினைக்கிறேன் நான் இருந்ததை விட உடற்பருமன் அதிகரித்து கொண்டு தான் போகிறது அப்படி என்று. ஓ சரி, நல்ல கேள்வி, நல்ல பதில். என்ன பொதுவாக இதான் கணப்பிற்கு நடக்கிறது. என்ன செய்யணும்? கொஞ்சம் ஏதாவது சந்தத்தில் வெயிட் கூடும்போது புறவு பார்த்துக்கொள்ளலாம், புறவு பார்த்தாலும் வெயிட் கூடிக்கொண்டே போகும். புறவு குறைப்பதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ எப்பவுமே நாங்களே உண்ணுற உணவும் எங்களை கலோரிஸாக சேர்க்கிறது. வேலை செய்யும்போது கலோரிஸாக செலவழிக்கிறோம். ஏன்னா சேர்க்கிற கலோரிஸ் கூடும்போது, சிலவர்கள் கலோரிஸ் குறையும் போது உடற்பருமன் கூடுகின்றது, உடம்பு சேர்கின்றது, கொழுப்பாக மாறும். நீங்கள் இன்னொரு இருக்கிற கலோரிஸ் குறைச்சி சிலருக்கும் கலோரிஸ் கூடும்போது உடம்பு இருக்கிற சட்டம் எடுத்து நீங்கள் மெலிவீங்க. அப்போ நல்ல ஆக்டிவ் இருக்கிறவர்களால் வந்து ஏதாவது நிமித்தமாக நோய் காரணமாக தனது உடற்
அன்றாட வேலை செய்ய முடியல என்றாலும் சாப்பிட்ற அளவு இருக்கும், ஆனால் வெளியப்புற கலர்ஸ் குறைவாக இருக்கிறதையாக கொடுக்கலாம். அதில் சில விஷயங்கள் இப்படி இருக்கின்றது. பொதுவாக என்ன செய்ய வேண்டும், நீங்கள் வந்து உங்களை எடுக்கிற சாப்பாட கலோரிஸை குறைக்க வேண்டும். இதுக்கு அர்த்தம் சாப்பாடை குறைக்கணும்னு இல்லை, நல்லா சாப்பிடுங்க ஆனால் கலோரிஸ் குறைஞ்ச உணவாக எடுக்கணும். எப்படி என்றால் ஒரு கிராம் கொழுப்பில் 9 கலோரிஸ் இருக்கும், அதே என்ன ஒரு கிராம் ப்ரோட்டீன்ஸில் 4 கலோரிஸ், ஒரு கிராம் மாப்பொருளில் 4 கலோரிஸ். அப்போ நீங்கள் கொழுப்பு கூட இருக்கும்போது உங்கள் கலோரிஸ் அளக்கிற அளவு கூடிக்கொண்டே போகும். ஆகவே வந்து சாப்பாடு இருக்கிற கொழுப்புகள் என்ன சாப்பாடு, சீஸ் ரெட் மீட் பட்டர் இது போன்ற சாமான குறைச்செடுக்கும்போது உடம்புல செய்கிற கலோரிஸ் குறைவாக இருக்கும், நீங்கள் கெதியாக உடம்பை பாதுகாக்க மெயினாக இருக்கும். இதுக்கு இன்னும் சின்ன ஒரு உதாரணம் தாரன், இப்போ கால் சாப்பிட்டா சிலங்க, இப்போ நான் ஒரு துண்டு பான் சாப்பிட்றேன் டெய்லி, ஆனால் வெயிட் கூடிக்கொண்டே போகுதுண்டு. ஒரு துண்டு பான் 10 கிராம்ண்டா இல்லை கார்போஹைட்ரேட் 40 கலோரிஸ் தான் இருக்கும். அது மட்டன் சாப்பிட்டா வெயிட் கூடாது. அது சுவைக்கு நாங்கள் பட்டர் போடுவோம், பட்டர் போட்டால் ஒரு 10 கிராம்னா 90 கலோரிஸ், 9 படி, அப்போ 9, 30, 40, 130 கலோரிஸ். அதுக்கு ஜாம் பூஸ்னால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே, ஜாம் பூஸும் அது ஒரு 40 கலோரிஸ், 170. சரி அதோட கொஞ்சம் பருப்பு தொட்டு சாப்பிட ஆசைப்படும், அப்போ 200 கலோரிஸ். ஒரு துண்டு பானை 40 கலோரிஸ் முடிக்கலாம், 200 கலோரிஸும் கொண்டு போகலாம். இதுதான் வித்தியாசம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு கிழங்குகள் இருக்கின்றது, அந்த ஒரு கிழங்கு நீ சாப்பிட்றதுக்கும் கிட்டத்தட்ட 7 இடியாப்பம் சாப்பிட்றதுக்கும் ஒரே அளவு கலோரிஸ், 7 இடியாப்பம் சாப்பிட்ட எவ்வளோ கலோரிஸ் கிடைக்குமோ அது ஒரு சின்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் கிடைச்சிட்டு போயிடும் அந்த எண்ணெயால். இது பேர் கணக்கு பிறகு விளங்குறது இல்லை. எனவே நீங்கள் சாப்பிட்ற அளவு குறைக்க வேண்டாம், கலோரிஸ் அளவு குறைக்கும் போது உடல் நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கும். நிச்சயமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது என்னன்னா, சில நேரத்தில் இது எனக்குள்ளிருந்து வருகின்ற ஒரு கேள்வி, சில நேரத்தில் ஒருவருடைய நேர கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்திலேயே ஒரு 60 கிலோ அப்படின்னு சொன்னால், 55 கிலோ அப்படின்னு சொன்னால் அந்த 55 கிலோ எடை வந்து தொடர்ச்சியாக இருக்கும். நான் வந்து ஒரு வாரமாக 2 வாரமாக விரதம் இருந்தாலும் சரி, அது சாப்பிடாமலே இருக்கக்கூடிய விரதமாக கூட இருக்கும், அப்படியான விரத காலப்பகுதியிலையும் சரி அல்லது நல்லா சாப்பிட்ற காலப்பகுதியில் அதே நேரம் அப்படியே கனகாலத்துக்கு நீண்ட காலத்துக்கு இருந்து கொண்டு இருக்கும். இதுக்கான காரணம் என்ன? நல்ல நல்ல யோசிச்சு நல்ல ஒரு கேள்வி, கண்ண பேருக்கு இது தெரியா ஒரு புதுதாக இருக்கும். முதல்ல சொல்லவன் வந்து எங்களை உடம்புல இருக்க மெட்டாபாலிசம், அதாவது கலரிச சிலருக்கு சக்தி வந்து இயங்கும் வேகம். இப்போ நாங்கள் சாப்பாடை குறைக்கும் போது உடம்பு அதை தெரிந்து கொள்ளும், உடம்புக்கு தேவையான கலோரிஸ் கிடைக்கல, அப்போ ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு போகணும், ஏன்னா ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது, உடம்பு இயங்குவதற்கு சக்தி தேவைப்படுது. எனவே சில சக்தி இயக்கங்களை குறைக்கும், குறைக்கும் போது எங்களுக்கு சிலருக்கு கலோரிஸ் குறையும். நீங்கள் குறைய சாப்பிடும் போதும் உங்களுக்கு சிலருக்கு கலோரிஸ் குறைவாக இருக்கும், எனவே உங்கள் உடம்பு பாரம் மாறாது. ஆனால் இதே நீங்கள் கூட சாப்பிடும் போதும் உடம்பு பார்க்கும் எனக்கு கூட கலோரிஸ் இருக்குன்ட்டு கூட பேர்ன் பண்ண பார்க்கும், எனவே அந்த கலோரிஸ் மாறாது, ஒரு அளவுக்கு தான் இருக்கும். தொடர்ந்து சாப்பிடாமல் ஒரு வேலை கூட சாப்பிடாமல் ஒரு கிழமை இருந்தீங்கன்னா உடம்பு அப்படியே மெரிஞ்சு போயிடும். நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் சாப்பாடை குறைச்சி விட்டு போக்க உடம்பு பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளே பார்க்கும், அது மாதிரி சாப்பாடு கொடுப்போம். இதுதான் கணப்பே சில மிஸ்டேக், நான் உடல் பாரத்து குறைக்கிறது சாப்பாடை ஒரு பங்கு ஸ்கிப் பண்ணுறேன், ஒரு சாப்பாடு சாப்பிட்லன்னு சொல்கிறது வந்து உடம்பு பாதிக்கும், இன்னும் பாதிக்கும். இந்த சில உறுப்புகள் பாதிக்கலாம், நீரல் நோய் வரை சந்திரம் ஏற்படலாம். 3 வேளை சாப்பாடு மிக முக்கியம், சாப்பிட வேண்டும் ஆனால் அளவாக சாப்பிட வேண்டும். இப்போ இதுக்கு இன்னும் டிப் தாரேன்னா, உண்மையாக குறைக்க வேணும்னாக்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுங்க. காலையில் கொஞ்சம், ஒரு 10 மணிக்கு கொஞ்சம், 12 மணிக்கு கொஞ்சம், அப்புறம் பின்ன ஒரு 5 வேளை கொஞ்சமாக சாப்பிடும்போது எடுக்கணும் உள்ள அளவு குறைவாக இருக்கும், கலோரிஸும் குறைவாக இருக்கும், பசியும் பெருசாக வராது. இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட நேரம் மத்தியானம் சாப்பிடும்போது பெரிய பசி சாப்பிடுவீங்க, 3 வேளைக்கு சாப்பிட்டு சாப்பிட்றீங்க, அப்புறம் இரவு சாப்பிடும்போது இது இன்னும் கூடிடும். அதே மாதிரி இந்த மனதை கட்டுப்படுத்துறது, நீங்கள் இப்படி இந்த சாப்பாடு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது மனதை கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மனதை கட்டுப்படுத்துறது ஊடாக உடல் நிறையை குறைத்து கொள்ள முடியுமா? நல்ல கேள்வி. நிச்சயமாக அந்த மனதை கட்டுப்பட நான் உண்மையாக யோசிக்கிறேன் வந்து அவர் தானே யோசிக்கணும், நான் சொல்லி இன்னொரு மனசை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த உடல் பருமன் கொடுப்பது என்ன நடக்குதுன்றா, ஒரு முறை வந்து நீங்கள் வைத்தியசாலையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாருங்கள், வார்ட்ஸ் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி பாருங்கள், அங்கே நோயாளிகள் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இவ்வளோ விரதத்தில் இருக்கும், பார்க்கும்போது உண்மை விளங்கும். இது சொல்லுவோம் அந்த சுடுகான சுடுகாட்டு ஞானம் மாதிரி. இப்போ நாங்கள் யாரும் செத்தா செத்த இருக்க சுடுகாட்டுக்கு போவோம், பார்ப்போம் இது என்ன வாழ்க்கை, இனியெல்லாம் இதுதான் வாழ்க்கை. யோசிச்சு வெளியே வந்தோன்னு பார்த்தா இல்லை இதுதான் உலகம், மனசு மாறிடும். அதை மாதிரி இல்லாமல் சில இதில் பார்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சாப்பாடால் உடற்பருமன் கூடும் போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றது, உடல் உள்ளங்காலேருந்து உச்சந்தலை வரைக்கும் உங்களுக்கு பல வியாதி வரலாம், நீரிழிவு நோய் எல்லாம் வரும் உடல் பருமன் கூடும் போது. ஆகவே உடலை குறைப்பதற்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது யோசிங்க, இது எனக்கு கட்டாயம் தேவையா சாப்பிடணுமா, மனசு வேணான்னு சொன்னால் விட்டுருங்க, தேவையாண்டா சாப்பிடுங்க, இது முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து நீங்கள் அடிக்கடி கண்ணாடி முன்னாடி பார்க்கும், நல்லா உடுப்பெல்லாம் வேண்டிங்க, அழகாக பார்ப்பீங்க வேண்டிங்க, இது போடும்போது நல்லா தெரிவிங்களான்ற முக்கியம், அதுக்கு உடல் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், இப்போ உதாரணமாக நான் குறை சொல்ல யாருமே ஜென்ரல் பெண்கள் எடுத்துக்கொண்டா ஒரு ஷாப்பிங்னு போனால் ஒரு நாளும் தேவைப்படும், அவளுக்கு ஆசையெல்லாம் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இது ஆண்களுக்கும் இந்த மாதிரி போகலாம் டைம், இவ்வளோலாம் கஷ்டப்படுன்ற தேட வேண்டிய அவசியமே, உடுப்பை தேட வேண்டிய அவசியமே இல்லை. உடல் அழகாக இருந்தால் நீங்கள் எந்த உடுப்பு போட்டால் நல்லா தோன்றுவீர்கள், அதுதான் அந்த ரகசியம். எனவே இதை விளங்கி கொண்டு நீங்கள் உடைகளை தேடும் போது நீங்கள் இன்னும் அழகாக தோன்றுவீர்கள். இதுதான் அந்த மனசை கட்டுப்பாடுக்கான முக்கியமான விஷயம்.
நிச்சயமாக டாக்டர், நீங்கள் வந்து இவ்வளவு இளமையாக இருக்கிறீர்கள் இந்த வயதிலேயும். முக்கிய பெரும்பாலான ஆண்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னுடைய விட்டாங்களாக இருக்கலாம், எல்லாருமே அந்த ஒரு வயசுக்கு பிறகு மலம் மலண்டு தொப்பை போட ஒழிக்கிட்டுமா, அவர்களுடைய உடல் எடை வந்து ஃபிட்டாக இருந்தாலும் இந்த தொப்பை பிரச்சனைன்றது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதற்கு சாப்பாட்டு ரீதியாக ஏதாவது நடைமுறை இருக்கிறதா அதை கட்டுப்படுத்துவதற்கு, இல்லை உடற்பயிற்சி தான் சிறந்த வழிமுறையாக இருக்கும்? நன்றி, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. என்னோட வயசு, உண்மையான வயசு இப்போ 56 வயசு. இது முக்கியமான காரணம் வந்து, முதல் வந்து நான் முதல் நன்றி சொல்ல வேண்டிய இந்த குடும்பத்தாருக்கு. அங்கே மகிழ்ச்சி இருக்கும்போது தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அடுத்து வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, உடற்பயிற்சி. நிச்சயமாக உடற்பயிற்சி கட்டாயம் அன்றாட வாழ்க்கையில் தேவை. முடிஞ்ச ஏதாவது பயிற்சிகள், இப்போ கணப்பிற்கு உடற்பயிற்சியும் போது சொல்லுவாங்க, நான் கணக்கு வேலை செய்கிறேன், வீட்டில் வேலை செய்கிறேன், கூட்டுறேன், சமைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன்னு, இதை விட உடற்பயிற்சி தேவையாண்டா அது தப்பாக விளங்கி கொண்டீர்கள். வேலை வேறு, உடற்பயிற்சி வேறு. உடற்பயிற்சினது தொடர்ந்து நிப்பாட்டாமல் ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷம் நடப்பது ஒரு பயிற்சி. நீங்கள் நடக்கிறதில் நின்று போட்டு கடைக்கு போயிட்டு வந்து அரங்க காய்ச்சிட்டு வர்றதெல்லாம் உடற்பயிற்சி, அவன் உங்களை உடம்புல எடுத்துக்கொள்ளாது, வேலை செய்யாது, கலவச பேர்ன் பண்ணாது. இது கண்ணப்பேர் விளங்குவதில்லை. ஏன்னா உடற்பயிற்சி தொடர்ந்து தேவை. ரெண்டாவது விஷயம் வந்து, முக்கியமான நம்பர் வந்து நல்ல ஒரு மனசு இருக்கணும். மனசு, நல்ல மனசுன்னு போது மற்றவர்களுக்கு நல்லா செய்து சந்தோஷப்படுத்தி பார்க்குற மனம் இருக்கும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்கிறது எனது தனிப்பட்ட கருத்து. ஆகவே முக்கியமான சாப்பிட, என்ன பொறுத்தவங்க சாப்பாடு கட்டுப்பாடு இல்லை. பல சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவேன், அது வீட்டுக்கார தெரிந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் கணக்கு சாப்பிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த உடற்பயிற்சியில் அமைந்திருக்கும். சில நேரத்துக்கு 4, 5, 6 மணித்திலும் கூட நான் பயிற்சி செய்வேன், அவ்வளோக்கு பேர்ன் பண்ணுவேன். அப்படி செய்ய முடியலைன்னா அன்றைக்கு சாப்பாடை குறைத்துக்கொள்ளணும் முக்கியமாக. அதே இந்த உடற்பயிற்சி செய்யும்போது இன்னொன்று சொல்லுவோன்னா, சில இன்ஜரிஸ் வரலாம், ஸ்போர்ட்ஸ் இன்ஜரிஸ் என்று வரலாம், அதனாலேயும் சில பாதிப்பு ஏற்படலாம், பயிற்சிகள் குறையலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி உங்களோட நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். உடல் கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன செய்யலாமோ அதுகளை கணக்கு செய்யலாம் பார்த்து. நிச்சயமாக. அதே மாதிரி நீங்கள் ஒரு தற்காப்பு கலையினுடைய ஆசானாக இருக்கின்றீர்கள், நிறைய பேரை வளப்படுத்தி வளப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது தற்காப்பு கலை அப்படின்றது உடற்பருமனை குறைப்பதற்கோ அல்லது ஒரு ஆயுளினுடைய ஒரு ஆரோக்கியத்திற்கோ எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்கின்றது? நல்ல 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 விஷயம். உண்மையாகவே இந்த தற்காப்பு கராட்டின் போது கணப்பேர் யோசிக்கிறது வந்து ஒரு ஃபைட்டிங் ஆர்ட்ஸ், சண்டை பிடிக்கிற கலை என்று. அதை தாண்டி பல விடயங்கள் இருக்கிறது, அது கணப்பேருக்கு தெரியவில்லை. இப்போ நான் இந்த வைத்தியத்துறை இருக்கிறவரையா அதோட சம்மந்தப்படுத்தி கணக்கு நான் செய்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எப்பவுமே எங்கள் அறிவுத்திறமை வளர்த்துவதற்கு கராட்டில் கண்ண விஷயங்கள் இருக்குது. சென்சரின்னு சொல்லுவோம், ரியாக்ஷன்ஸ். முதல் தேவங்கள் வந்து அன்றாட வாழ்க்கை வந்து அசைவு. ஒன்றை பார்த்தோன்னா அதுக்கு நாங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறோம்ண்டு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கதவு திறந்துருக்குது, அருவாசி காற்றடிக்குது, தாங்கினது அடிப்படும் காற்று வேகத்துக்கு. சிலாக்கள் வந்து ஓடிப்போய் அதை டக்குன்னு படி பிடிப்பாங்க, சிலாக்கள் மெதுவாக எழும்பி போகிறதுக்குள்ள காற்று கதை மூடிடும். அப்போ இந்த வேகம் முக்கியம், ரியாக்ஷன் வேகம் முக்கியம். இது போர் ரியாக்ஷன், இது எவ்வளோ தூரம் வேகம் நடப்பறதோ அந்தளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. ஒன்று ரோட்டில் க்ராஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை பார்த்தோன்னே நீங்கள் மூவ் பண்ணுற அளவு இருக்கணும், வாகனம் பாருங்க வந்து உங்களை அடிச்சிடும். இந்த வேகம் இருக்க வேண்டும். இதுக்கு பல ட்ரைனிங், சென்சரி ட்ரைனிங் இருக்குது, விஷன் ட்ரைனிங் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால், நாங்கள் ஒரு எங்களுக்கு பல வேலையில் எங்கள் மெசேஜ் வந்து உடம்புக்கு போய் சேருகின்றது, மூளைக்கு சேருகின்றது. ஒன்று வந்து பார்வையால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், இன்னொன்று சத்தம் மூலம் வர மெசேஜுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், மூன்றாவது தொடுக. இப்போ இது மூணு ஒரே நேரத்தில் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸை. நீங்கள் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும், மூன்று நம்பர் எப்படி எங்கள் சமையல் மூலம் பிரித்து அது ரியாக்ட் பண்ணுதுண்டு. ஸோ இந்த மாதிரி பல பயிற்சிகள் இருக்கும்போது ஒரு மனம் திறமையாக இருவான். அதே தங்களுக்கு ஸ்பெஷலாக கார்டியோ கேம்ஸ் என்று இருக்குது. பொதுவாக வந்து உடற்பயிற்சி செய்வது கணப்பிற்கு விருப்பம் இருக்காது. அதுக்கு பிறகு நாங்கள் விளாட்டு கார்டியோ விளாட் என்று கேம்ஸ் விளாடும் போது, நீங்கள் சில நம்ம மணிங்க கிளாஸ் இரவு 8 மணிக்கு முடியாதுன்னா 10 மணி மட்டும் இப்படிலாம் போகமாட்டோம். அந்தளவுக்கு கிளாஸில் ஆர்வம் இருக்கும் பிள்ளைகளுக்கு, அந்த விளாட்டு அவ்வளோக்கு தூரம் பேர்ன் பண்ணும், கலவரிச்சு உடலையும் ஃபிட் ஆகும். இப்போ வந்தாக்கள் எல்லாமே கண்ணப்பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோஸ் ஒரு மாதத்துக்கு குறைய அளவுக்கு இந்த விளையாட்டு உதவியாக இருக்கும். எனவே இது முக்கியமான ஒரு தேவையான பயிற்சி. அதை விட பிள்ளைகளுக்கு முக்கியமாக நல்ல பழக்க வழக்கங்கள், டிசிப்ளின், தண்டப்பாளில் வரும். அதை வந்து ஒரு லீடர், தலைமையில் இருப்பவர் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தி செய்யும்போது அதை பார்த்து எல்லோரும் பழகுவாங்க, சொல்லிக் கொடுத்து வரதில்லை. எனவே அந்த பிள்ளைகள் வந்து பழகிறது எல்லா டிசிப்ளின், படிப்பில் ஆர்வம் காட்டுற எல்லாமே வரும், அறிவுத்தனம் வளர்க்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இதை காட்டுறேன், பயிற்சி அவதானிப்புன்ற மிக முக்கியம், உன்னதமாக கவனிக்கணும். இது எங்கள் கிளாஸை முக்கியமாக ட்ரெயின் பண்ணுவோம். எனக்கு இங்கே வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் இருப்பீங்க, அதான் நீங்கள் தான் அவதமாக பார்க்க வேண்டும். அவதானமாக நீங்கள் என்னோடய ட்ரைவிங் பாருங்கள், கையை ஒரு கை இப்படி வச்சுக்கொள்ளுங்க, சும்மா ட்ரைவிங் பாருங்கள். ஓகே, நேர்களும் கையை வச்சுக்கொள்ளுங்க, பார்க்குற ஆக்கள் நேர்கள் எல்லாம் பாருங்கள். அதாவது பாருங்கள், கையை இப்படி வச்சு இப்படி க்ராஸ் பண்ணி முன்னு நல்லா நீட்டணும், கையை நல்லா நீட்டணும், மேலே ஃபுல்லாக நீட்டணும், கையை ஃபுல்லாக நீட்டிக்கொள்ளும், முன்னு நீட்டிட்டு பாருங்கள், திருப்பிட்டு கை எடுக்கிறேன். இதுவும் ஒரு அவதானத்துக்கு ஒரு சேலஞ்ச். என்ன செய்ய, நான் திருப்பி காட்டுறேன், கை நல்லா வச்சுக்கொள்ளும், திரும்பி ட்ரை பண்ணி போகாமல் நேர்களை இப்படி கை வைங்க, இப்போ அதை பாருங்க வந்துக்கொள்ளுங்க, எனக்கு கை நல்லா ஃபுல்லாக நிட்டோம், ஃபுல்லாக நிட்டோம், நல்லா நிட்டோம், நல்லா நிட்டுட்டு எடுக்கும். இப்போ சிலாக்களையும் விளங்கியிருக்கு, நான் என்ன செய்கிறேன், சிலாக்கள் ஐயோ இது என்ன நடக்குதுன்னு வாங்க, இது அவதானம். நான் முதல் தரம் காட்டும்போது கை இப்படி தான் வச்சுருக்கேன்.
இப்படி வைங்க சொல்லுவேன். திருப்பி எடுத்துகிட்டு நான் கையை வைக்கிறேன், கையை இப்படி இப்படி காட்டுவேன். அப்போ உங்களோட அறிவுக்கு கை இப்படி இருக்கிற மாதிரி தான் தெரியும், அண்ணா கை இப்படி வச்சுருக்கிறேன், சிம்பிளாக திருப்பி எடுக்கிறேன். இது வந்து அவதானத்துக்கு சில குறைபாடுகள். எனவே இதெல்லாம் ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணும் மாஸ்டர்ஸில், எப்படி அவமா பாவைத்து ரியாக்ட் பண்ணணும், உன்னிப்பாக கவனிப்பது எப்படி, இதெல்லாம் முக்கியம். ஒரு எதிரி தாக்கும் போது அந்த அளவை நாங்கள் டிசைட் பண்ணவேணும், இவ்வளோ தூரம் வருது எப்படி மூவ் பண்ணலான்ட்டு. ஏன்னா இதன் மாதிரி கண்ணாக்கி இருக்கின்ற தற்காப்பலையில். அதே மாதிரி இந்த நிறைய பேருக்குள்ள பிரச்சனை, திடீரென்று உடற்பயிற்சி செய்கிறதுனாலையோ இல்லைன்னு சொன்னால் இருந்துட்டு திடீரென்று வேலை பளுவு அதிகரிக்கிறதுனாலையோ, சில நேரத்தில் நாங்கள் வேலைகளில் செய்கிறதுல கள்ளம் விழுகும், சோம்பரித்தனமாக இருப்போம், இருந்துட்டு திடீரென்று வேலை செய்வோம், சில நேரத்தில் திடீரென்று ஏதாவது ஒரு தேவைக்காக ஓட வேண்டி நேரிடும், இப்படியான நேரத்தில் இந்த வயிறு கொழுவுறதுன்ற ஒரு விடயம் இருக்கிறது, அடி வயிறு கொழுவியம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதற்கான காரணம் என்ன, இது தொடர்பாக சொல்லுங்கள். நல்ல அருமையான கல்யாணம் கேட்குறீங்க, உங்கள் அனுபவத்தில் கேட்குறீங்களா, நீங்கள் பார்த்து கேட்குறீங்கன்னு தெரியல. பட் நேரில் தேவையான கல்வி உண்மையாகவே, அதை தொடர்ந்து ஓடும் போது ஹெவியாக வேலை செய்யும் போது ஸ்டமக் லாக் ஆகிடும், நீங்கள் சொன்ன மாதிரி கொழுகிடும் வயிறு. இதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல வந்து எங்களுக்கு எங்களோட ஆக்சிஜன் சப்ளை வந்து காணாது, எங்களுக்கு தேவையான காற்று ஆக்சிஜன் ஒழுங்காக போகிற இல்லை. இதுக்கு காரணம் என்ன, நோமலாக்களுக்கு வந்து நுரையீரல் இருதயம் எல்லாம் ஒரு சைஸ் இயற்கையான அளவில் இருக்கும். எனவே நான் கூட வேலை செய்யும் போது இது கூட விருந்து கொடுத்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்காது. ஆகவே எங்களுக்கு கூட செய்யும்போது கூட கலைக்கும், மூச்சு அங்கும் படி வரும்போது கலைக்கும். இது நோமனாக்களுக்கு, இது ஒரு மெரதன் ரன்னர் உதாரணத்துக்கு, ஒரு மெரதன் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த படியெல்லாம் சிம்பிளாக ஒரு கலப்பிலாக வருவார். காரணம் என்ன, பயிற்சி மூலமாக நுரையில் விரிவடைந்திருக்கும், இருதயம் விரிவடைந்திருக்கும், மூடிய அளவு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. எனவே அவருக்கு களைப்பு ஏற்படாது, கூட ஆக்டிவாக இருப்பார். அவர் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதால இதில் விரிவடையும். இது இருந்தால் போல் செய்யும் போது இல்லை ஒழுங்காக செய்யாத போது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கலன்னொன்னே சில இதில் ஏடிபி ஏடிபாக ஃபார்ம் பண்ணி, சில இதில் கெமிக்கல் ஃபார்ம் பண்ணி அந்த எங்களுடைய எக்ஸசைஸின் அளவு குறைக்க சொல்லுவோம். ஆபத்தான நிலையில் இருக்கிறோம், உங்களுக்கு ஆக்சிஜன் காணாது. எனவே நிப்பாட்டுறதுக்காக ஒரு வழியை உண்டாக்கும், வழி என்பது ஒரு அறிகுறி. எனவே அந்த வழிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஓடையில போயிடும், மூச்சடிக்கிற போய் நிற்போம். இதை நிப்பாட்டுறதுக்கு, இந்த வழியை குறைப்புக்கு ஒரே வழி வந்து டீப்பாக மூக்கள் எடுத்து இன்னேல் பண்ணி வாயில் எக்ஸல் பண்ணும். தொடர்ந்து ஒரு 10 முறை செய்யும் போது ஆக்சிஜன் கிடைக்கும் போது இந்த வழி தன்னை பல குறையும். அவை நீங்கள் வள்ளி வர அளவுக்கு செய்யாமல் ஓரளவுக்கு செய்து உங்களை ஸ்பீடை கூட்டும் போது கேஜுவலாக இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஏன்னா உங்களுடைய நுரையில் விரிவடையும், முறையில் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். இது வந்து நிச்சயமாக இந்த இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவார்கள் தானே, இந்த இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு தற்காப்புகளை எவ்வளவு தூரம் உதவுகிறது, அதே நேரத்தில் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் தொடர்பாகவும். நல்ல நல்ல கேள்வி. இது உண்மையாகவே தற்காப்பில் எடுத்துக்கொண்டால் முதல்ல வந்து மைண்ட் ஃப்ரீன்னு சொல்லுவோம். அதை வந்து அங்கே எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு ஒவ்வொரு வயசுலையும் 3.5-2 வயசுலேருந்து 50-60 வயசுக்கு வருவாங்க. டாக்டர்ஸ் வரும், இன்ஜினியர்ஸ் வரணும், ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபீலில் வருவாங்க. எல்லோரும் வேலையிலேருந்து ரொம்ப கலைச்சி டென்ஷனாக வருவாங்க. கிளாஸ் முடிஞ்சு போக சொல்லுவாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மனசளவில் பல ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ்கள் பயிற்சிகள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி எங்களோட கிளாஸ் வந்து ஒரு குடும்பம் மாதிரி, அவ்வளோவுக்கு எல்லோரும் உண்டாக பழகிய ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கிறது இன்னொரு காரணம். ஏன்னா தற்காலிகமாக இந்த மனம் ரிலாக்ஸ் ஆகும் போது இந்த ப்ரெஷரும் குறைக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது நாளங்கள் விரிவடைந்து ரத்தங்கள் ஓட்டம் சீராக அமைகின்றது. அதனால் ப்ரெஷர் என்பது வராது. உண்மையான ப்ளட் ப்ரெஷர் என்னென்ன நாளங்கள் சுருங்கும் போது அதுக்கு அமுக்கத்தால் தான் ப்ரெஷர் என்று வருகின்றது. அது மூளையில் வரும்போது சில வெடிப்பில்லாத ஸ்ட்ரோக் அவரெல்லாம் வேதங்களில் வந்த இருதயத்துக்கு வந்து ஹார்ட் அட்டாக் போகணும் அப்படி கன விஷயங்கள் மாறுகின்றது. இன்னும் ப்ளட் ப்ரெஷர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி மிக முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த கராட்டி மூலமாக உங்களுக்கு நீரழிவு நோய் நல்ல இருக்கிறவர்கள் கொண்டோல வரும் எல்லாரும் வராயும் பாதுகாத்துக்கொள்ளலாம். நீரழிவுக்கு முக்கியமான காரணம் வந்து அளவுக்கு அதிகமான சாப்பாடு மூலமாக கலோரி சேர்வதால் எங்களுக்கு தேவையான பேங்க்ரேஸ் வந்து இன்சுலினை சுரப்பதில்லை. உங்கள் உடம்பு பாதுகாப்பாக இருக்கும்போது, உடற்பருமன் சரியாக இருக்கும்போது, பயிற்சி செய்யும்போது இந்த இதில் பிரச்சனை வருவதில்லை. அடுத்து வந்து தோல், தோல் வந்து மிக மினிமிருப்பாக ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். காரணம் என்ன, தொடர்ந்து வேர்வை வெளியேறுகின்றது. எங்களுக்கு வேர்வை மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த வேர்வையும் போதும் உடல் தோல் வந்து இன்னும் அதன் சக்தியை கூடுகின்றது. தோலுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது, எந்த விஷயத்தையும் உள்ளுக்கு போகவிடாது. நீங்கள் தண்ணி போட இது போட உள்ளுக்கு போகாது, ஆனால் உள்ளுக்கு இருந்து தண்ணி வரவிடும், வேர்வையை வரவிடும். ஏன்னா அது பாதுகாப்பாக செய்யணும் திட்டமாகின்றது. ஆகவே இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக கணக்க நல்ல நன்மைகள் இருக்கின்றது. முக்கியமாக மனசு ரிலாக்ஸாக நீங்கள் செய்கிற வேலையை நான் உச்சமாக செய்யக்கூடிய இருக்கின்றது. அதை விட இன்னொரு சொல்லியாக வேண்டும், வயசு போன காலத்தில் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு உடல் நல்லா இருப்பதற்கு ஒரு முக்கிய பங்காற்றுகின்றது. அது இன்னொன்று சொல், பெண்களுக்கு எங்களோட கிளாஸஸ் என்னென்னு பார்த்தா பெண்கள் கண்ணாக பேர் இருப்பணும். ஆண்களை விட சில கிளாஸில் பெண்கள் கூட இருப்போம், அவ்வளோக்கு பெண்கள் ஆர்வம் காட்டுறார்கள். அது உண்மையாக பெற்றோர்களும் தன் பிள்ளை படிக்கணும், இந்த பாதுகாப்புன்ற ஒரு முக்கியமான விஷயம். எங்கே போனாலும் தனக்கும் தன் குடும்பத்தும் பாதுகாப்புன்ற முறையில் பெண்களும் கண ஆர்வமாக படிக்கிறார்கள். எனவே நான் பார்த்துக்கணுங்கிற தகப்பன் தாய்மாரி சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இது போன்ற கலையை கட்டாயம் தேவை. ஒரு பாதுகாப்பு மட்டுமில்லை, உடல் நலத்துக்கும் தேவைப்படுகின்றது. அப்படியா,
அதே மாதிரி இந்த மயக்கம் அப்படின்றது வந்து சில பேருக்கு அடிக்கடி மயக்கம் வரும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள், சில பேர் வந்து படித்து அதிகமாக படிப்பவர்களுக்கு அடிக்கடி மயக்கமான ஒரு நிலைமை வரும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கம் மாறும் பொழுது கூட அந்த மயக்கம் வந்து சில பேருக்கு வரக்கூடும். நிறைய பேரை அப்படி பார்த்தும் இருக்குன்னு இந்த மயக்கத்தை வந்து அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறவர்கள். இதோட பார்க்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நல்ல ஒரு விஷயந்தான். பொதுவாக சில நேரத்தில் இறக்கம் வந்திருக்கிற மயக்கங்கள், சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகணும்னா நான் மயங்கிடுவேன், அது வேறு மயக்கம். அப்படி சில நேரத்தில் அந்த மாதிரி தான் நீ சொன்னீங்க, படிக்க விடுமுன்னா சின்ன மயங்கிடுவோம், அப்போ அதுலேருந்து தப்பிக்கொள்ளலாம். இது வந்து மயக்கம் இல்லை, சரி படம் மயக்கம் வருவதற்கு காரணம் என்ன? புதுதாக வச்சு ஒரு ஷாக்கான விஷயம், ஒரு அதிர்ச்சி நிகழ்ச்சி பார்க்கும்போது இல்லாட்டி எங்களுக்கு பதத்தை தரக்கூடிய விஷயம் பார்க்கும்போது நான் உடனே மயங்கிடுவோம். காரணம் என்ன? அதை பார்க்கும்போது இதயத்துடிப்பு கூடுகின்றது, பிளட் ப்ரெஷர் கூடுகின்றது, இரத்த அழுத்தம் கூடும்போது உடலுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே மூளையை அவதானித்து நினைக்கும், ஓகே இதுக்கு மேலே போனால் உடலுக்கு எங்களுக்கு டேமேஜ் பாதிப்பு ஏற்படுறதுக்காக ஷட் டவுன் பண்ணிடும். கம்ப்யூட்டர்ஸ் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி மூளை ஷட் டவுன் பண்ணுறது தான் மயக்கம். அப்போ மயங்கினோடனே திருப்பி எல்லாம் நோமலுக்கு வரும், இதய துடிப்பு எல்லாம் நோமலுக்கு வந்த போல திருப்பி விழிப்போம். சிலாக்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாட்டி திருப்பி மயங்குவாங்க, என்ன மூளை திருப்பி திருப்பி அந்த கொண்டை பண்ண பார்க்கும். இதுதான் வர முக்கியமான மயக்கம். சில சாப்பாடு மூலமாக மயக்கம் வர்றது வந்து ஒவ்வாமை காரணமாக வரும். ஒவ்வாமை காரணம் என்னென்னா, சில சாப்பாடு வந்து தேவையான அளவுக்கு சில கெமிக்கல் உண்டாக்கி அசிஸ்டல் கோல் என்ற கெமிக்கல் மூலமாக அலர்ஜிக்கு உண்டாக பார்க்கும். எனவே பிரெயினில் அவதானிக்கும் போது எங்களுக்கு அதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுக்காக மயக்கத்தை கொடுத்துடும். அப்புறம் அதுக்கு மேலே எங்களுக்கு அந்த கெமிக்கல் போய் சேராது பாடியில். எனவே இது ஒரு பாதுகாப்பானது. இது சம்பந்தம் இன்னொரு கேள்வி கேட்குறேன், கணப்பேருக்கு இந்த வலி, உடல் வலி என்பது ஒரு பெரிய உபாதையாக இருக்கும். எல்லா எதுக்கு எடுத்தாலும் வலி வந்தால் கஷ்டமாக இருக்கும். இந்த வலியே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு குறுகிய வாழ்க்கை, நாங்கள் இறைய செத்து போயிடுவோம், இறந்து போயிடுவோம். ஒவ்வொரு வழியால் இருந்தால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நெருப்பில் கை வைக்கும்போது சுடுது, அந்த வழியால் தான் எங்களை பாதுகாக்கிறோம். வழி இல்லைன்னா அப்படியே எரிஞ்சு போயிருங்க. இதை மாதிரி ஒவ்வொரு வழிகளுக்கும் இண்டிகேஷன் பாடி காட்டுனது, அதை அவதானித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மருத்துவம் பார்க்கும்போது அதுக்கு மேலே ஓய்வு கொடுக்கும்போதோ எங்களோட வாழ்க்கை இன்னும் பெட்டராக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் நேர்களே நிறைய விடயங்களை டாக்டருடன் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் அவருடன் தொடர்பினை கூட ஏற்படுத்தி கொள்ளலாம். 07-7-7-30-72-72 என்று அவருடைய இலக்கத்தினூடாக நீங்கள் நிறைய விஷயங்களை அனுபவ அதாவது அறிவுரைகளை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வலிகள் இது தொடர்பாக சொல்லியிருந்தீர்கள், அப்பொழுது தான் ஒரு கேள்வி, இளம் பராயத்தவர்களுக்கே இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த முள்ளந்தண்டு வலி, இடுப்பு வலி என்று சொல்கின்ற ஒரு பிரச்சனை. நிறைய பேர் இப்பொழுது அதை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு பெரிய ஒரு பொருட்டாக யாருமே கருத்து கொள்வதில்லை. இப்போ வலிக்கிறதா, அடுத்த நிமிஷம் எழும்பி ரெண்டு தரம் வளைஞ்சால் வலி போயிட்டு இருந்தால் அடுத்த வெளியே பார்த்துட்டு போயிடுவார்கள். இது வந்து ஆபத்தானதா? இது தொடர்பாக நீங்கள் கூற முடியுமா? மூட்டு வலிகள், முன்னந்தண்டுகள், வேட்டிபுராஸ் எல்லாத்தையும் பொதுவாக ஒரு கருத்து இருக்கின்றது. அதை வந்து எங்களுக்கு வயதாகும் போது அதுக்கேற்ற மாதிரி கார்டிலேஜும் சரி எங்களோட மசிலும் சரி வீக் அடையும், தொய்வு அடைகின்றது. அதை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது எங்களோட கடமையும். புதுதான் இப்போ மூட்டு வலி எடுத்துக்கொண்டா, இப்போ எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறோம், சில பலர் குதிக்கிறோம், ஓடுற எல்லாம் செய்கிறோம். இளம் வயசில் இந்த சதைகள் எல்லாம் உறுதியாக இருப்பதால் அது நேராக அந்த மூட்டுக்கு அந்த வழியை போக விடுவதில்லை, அந்த ப்ரெஷரை அமுகத்தை விடுவதில்லை, கார்டிலேஜ் பாதுகாத்துக்கொள்ளும். கொஞ்சம் வயதாகும் போது இந்த மசில்ஸ் வந்து தோய்வடைகின்றது. பலன் இல்லாமல் போது பாயும் போது நேராக வந்து அந்த ப்ரெஷர் அமுக்கம் வந்து எங்களோட கார்டிலேஜுக்கு போகுது, அங்கே டேமேஜ் ஆகும் போது அது வந்து மூட்டை பாதிக்கின்றது. ஆகவே நீங்கள் என்ன செய்தாலும் அந்த வயதுக்கேற்ற மாதிரி அந்த மசில்ஸ்களை உறுதிப்படுத்துறதுக்கு சில பயிற்சிகள் செய்ய வேண்டும். முதலாமல் மூட்டு வலி இல்லாமல் இருப்பதற்கு இல்லை பாதுகாப்பதுக்கு வராமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை வந்து வலி வந்து ஒரு ஸ்கார்ஸ் உட்கார்ந்து எழும்புவது, அதாவது ஃபுல்லாக இல்லை அருவாசி கையை தலைக்கு பின்னி வச்சுக்கொண்டு உட்காருங்க, அருவாசி போயிட்டு எழும்புறீங்க. இப்படி செய்யும்போது முக்கியம் பார்த்துக்கணும், முழங்கால் வந்து பெருவிரை தாண்டி வெளியே போயிடக்கூடாது, அந்த கால் உள்ளுக்கு முழங்கால் உள்ளுக்கு இருக்கணும், வெளியில் தாண்டி போகக்கூடாது. அந்தளவுக்கு இருந்தாலும் போது முழங்கால் உறுதி அடைகின்றது. அதே மாதிரி முதுகுக்கும் அந்த பயிற்சி உறுதியாக இருக்கும். அடுத்தது பொதுவாக செய்ய வேண்டிய விஷயம் வந்து படுக்கும் போது நாங்கள் வந்து நேராக அப்படியே படுக்காமல் சைடு திரும்பி கை ஊண்டி படுத்துட்டு முதுகு சாய்க்கலாம். எலும்பும் போதும் பக்கவாட்டி திரும்பி கையை ஊண்டி எலும்ப வேண்டும். இதன் மூலமாக முதுகு ஏற்பட அமுக்கத்தை குறைக்கலாம். ஏதாவது பாரந்துக்கும் போது, அதாவது வயதானவர்களுக்கு பாரந்துக்கும் போது குனிஞ்சு முதுகு குனிஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கொஞ்சம் முழங்காலை மடித்து உடம்ப நேராக வச்சுக்கொண்டு தூக்க பழக வேண்டும். கூட பாரமாக இருக்கும்போது முக்கியமாகவே ஸ்ட்ரெயின் பண்ணி தூக்குவதை தவிர்க்க வேண்டும். இப்படி தூக்கும்போது அந்த மசில்ஸில் டயர் ஏற்படலாம், கிளிவல் ஏற்படும் போது அதை எலும்புகளை பாதிக்கின்றது. வேட்டுபுரா கார்டிலேஜ் பாதிக்கும் போதும் பொதுவாக அந்த செவைக்கல் வேட்டுபுராவில் வந்தால் உங்களுக்கு கழுத்து வலி வரலாம், செவைக்கல் ஸ்பாண்டிலோஸ் மாதிரி கண்ண பிறகு இந்த வலியில் வாடுது. அது இலகுவாக நான் அது இன்னொரு முறை கதைக்கிறேன், இலகுவாக எக்கப்பஞ்சம் மூலமாக மிக இலகுவாக அது குணமாக்கலாம். அதே மாதிரி துளாசிக்கு ஏற்படும் போது
ஸ்பான்டிலோசிஸ் சொல்லுவோம், ஆங்கிலோசியன் ஸ்பான்டிலோசிஸ், முதுகு வலைகள் வரலாம், அந்த வலைகளுக்கு இருக்கலாது, கஷ்டமாக இருக்கும், குழந்தை தொடர்ந்து நிற்க இயலாது. அதுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னு வந்து உடற்பயிற்சி தான். எல்லாத்துக்குமே வருமுன் காப்பதற்கு உடற்பயிற்சி மிக முக்கியம். என்ன பயிற்சினா, எல்லாருக்கும் பொதுவான பயிற்சி வந்து நடைப்பயிற்சி. ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30-40 நிமிஷம் நடக்கணும், தொடர்ந்து விட்டு விட்டு நடக்காமல் ஊர் கதை பேசாமல் நடந்து போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் ஒரு பயிற்சிக்கு உடலுக்கு சரி, நீங்கள் பெரிய ஒரு வரம் உங்களுக்கு கொடுக்குற பெரிய வரம் வந்து உடற்பயிற்சி ஆகும். நிச்சயமாக நிறைய விடயங்கள் வந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தாலேயும் உடற்பயிற்சியினாலேயும் தான் நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் சொன்னதே போன்ற இந்த மயக்கம் பற்றி தொடர்பு சொல்லியிருந்தீர்கள். சில அச்சங்களான அச்ச உணர்வு, அதாவது பயம் சார்ந்த உணர்வுகளும் சில விடயங்களில் நாங்கள் திடீரென்று ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையும் தான் அப்படியான விடயங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி, அது எல்லாவற்றுக்கும் பயிற்சி என்றது முக்கியமாக நான் நினைக்கிறேன் ஒரு சிறந்த மருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லி அப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். நன்றி டாக்டர். அதாவது இந்த ஒரு மனிதன் வந்து தான் ஆரோக்கியமாக வாழ்றதுன்றது எவ்வளவு தூரம் முக்கியம் என்று சொன்னால், நாங்கள் எந்தெந்த இலக்குகளை நோக்கியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதை எல்லாத்தையும் அடைகிறதுக்கு எங்களுடைய உடலை வந்து நாங்கள் கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்றதுக்கு நீங்களும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறீர்கள். நிறைய விடயங்களை கூறியும் இருந்தீர்கள். நன்றி டாக்டர். அவர் நன்றி உங்களுக்கு, அனைவருக்கும் நன்றி. நன்றி. நீங்களும் வந்து டாக்டருடன் நிறைய விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்ஸ்டிடியூட் ஃபார் மார்ஷல் ஆர்ட் அவருடைய நிறுவனமாக இருக்கின்றது, தற்காப்பு கலையை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார். 077-7-30-72-72 என்ற அந்த இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக. நன்றி. நன்றி.